ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ வ்ளாக். ஸோ இந்த விளாட்னுக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோ பைக்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து வெயிட் பண்ணிருக்காங்களாம்மா. பின்னாடி விஷ்ணு இருக்கோம். ஹாய். ஸோ அவ்வளோதான் கேஸ், நம்ம இப்போ கிளம்பிடலாம். ஆல்ரெடி டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக போனோம். இல்லை, ஸ்டார்ட் ஓகே. ஆ, போலாமா? ஸோ அப்படியே கிளம்புறோம். ஸோ ஓகே, அவ்வளோதான், ஆஃபீஷியலாக கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே இப்போ நேராக கொம்பராபாளையத்தில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அங்கே தான் மற்ற ரைடர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ போயிட்டு திருப்பி அங்கே போய் வ்ளாக கண்டி பண்ணுறேங்க. சும்மா இப்போயே கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. 5:30 பிளான் பண்ணியிருந்தோம், பட் இப்போ வந்து 6:00 ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், 3 டேஸ் வந்து அங்கே இருக்க போகிறோம் கைஸ். வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பொறுமையாக போகிறோம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து கொமராபாளையம் ரீச் ஆயாச்சு. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களாம்மா மீட்டிங் பாயிண்ட்டுக்கு. இப்போ தான் ஃபோனை பண்ணாங்க. ஆனால் வேறு லெவலுக்கு இருக்குது கைஸ் இந்த ஈவினிங்கு, செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் யார் யார் வந்திருக்காங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடில் வந்து 2-3 பேர் வரலன்னு நினைக்கிறேன். அது எல்லா ரயிலையும் நடக்கிறதாங்க கைஸ். யூஸ்வலாக வந்து நாம் ஒரு பிளான் போட்டோம்னா அது ஒன்று நடக்கும். நாங்கள்லாம் ஃபுல்ஃபில்லாக எல்லாம் ரெடி ஆயாச்சு. நம்ம ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேராக காங்கேயம், தாராபுரம், பழனி, அப்படியே கொடைக்கானல், இந்த ரூட்டில் தான் நாங்கள் போகிறோம். வண்டியில் வந்து இன்னும் பெட்ரோல் ஃபில் பண்ணல. ஆல்ரெடி எங்கே ரிசர்வ் விழுதுன்னு தெரில. ரிசர்வ் விழுந்தனால தான் போய் போடணும். ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறம் அப்படியே மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். அதை அப்படியே போய் பண்ணிடுவோம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பெனலி டிஆர்கே 502 எடுக்க போகிறோம். எடுத்த உடன் வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். ஆமாம், அங்கே நிற்கிறானுங்க பேர். ஸோ அவன் பசங்களாம் இங்கே நிற்கிறானுங்க பேருங்க. ஆமாம் ஆமாச்சி. ஆ, வ்ளாகில் தான் இருக்கு. ஹாய் சொல்லு. வந்தாச்சு. எம்மா பரணி காணோம். சரி போலாம் போலாம். டியூட் நீங்கள் இதுக்கு இதுக்கு வந்துருங்க. இங்கே வந்துருங்க. பழனி தான் நீ சல்லுன்னு போயிடாதரா, இந்த பொறுமையாக தான் வரும். ஆ சரி ஓகே. சரி பேக் பதும் கட்டியா? ஓகே வா, கரெக்டாக இருக்கா? போட்டுக்கோ போட்டு, அங்கே போய் பார்த்துக்கலாம். சரி, நாங்கள் முன்னாடி போகிறோம், வாங்க. நீ காங்கேயம் போயிட்டு அங்கே போய் வண்டி நிறுத்த வேண்டியதாங்க. இன்றைக்கி வ்ளாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கொடைக்கானலில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கே வெறி போயிட்டு அப்படியே அந்த வ்ளாக் என் பண்ணிடுவேன். ஸோ இப்போ போக போக ஒவ்வொரு பிளேஸாக பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாக காங்கேயம் தான், அடுத்தது காங்கேயத்தை போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ காங்கேயம் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடருக்கு ஏதோ ஒன்று தொப்பி வாங்கணும். அம்மா மேக்ஸிமம் வ்ளாக் பண்ண முடியல காய், இருட்டாகி விட்டது. நாங்கள் நைட் ரைடிங் இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், எந்த லெவலுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னும் வண்டிக்கு ஃபியூல் ஃபில் பண்ணல. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணணும். ரிசர்வ் இருந்தானே ஃபியூல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா VCB பேக்ஸ் பக்கத்துல ஆப்போசிட் நின்று இருக்கும். ஏய் விஷ்ணு, என் பர்ஸ் குடுறா. இடையில அவனா நிறுத்தினா பர்ஸும் கூட இருக்குது. ஓகே, அவ்வளவுதான், இப்போ வந்து கிட்டத்தட்ட பழனி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே நான் ஸ்டாப்பா வ்ளாக் எடுக்க முடியல, ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சா. இனி 9 ஆச்சு கைஸ், 9:30 பக்கம் ஆகுது. இனி நேரா வந்து கொடைக்கானல் ஏற போறோம் தான். ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதா டீ பிரேக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புறாங்க. திருப்பி போற வழியில வேற ஏதாவது பிளேஸ்ல லைட் நல்லா இருந்ததுன்னா நிறுத்தி திருப்பி வ்ளாக் பண்றோம். ஹலோ ஹலோ. ஆ அச்சா, பழனி சொல்லுங்க. டீ சாப்பிட்டு கிளம்பலாம். கொடைக்கானல் ஏறிட்டு இருக்கோம். வேறு லெவலில் கிளைமேட் இருக்குது. பட் என்ன உங்களுக்கு வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, எல்லாம் நைட் டைமாக போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நைட் டைம் போனீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் காலையிலாம் உங்களுக்கு விஷுவல் நல்லா காட்டியிருக்கலாம். ஆர்எக்ஸில் தான் இப்போ கேஸ் போயிட்டுருக்கோம். ஆர்எக்ஸ் ஒரு கிளாசிக் 350, ரெண்டு பைக்கும் தரமாக போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு கடையில் வந்து அப்படியே டீ சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு லாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். அதே மாதிரி கீழே செக் போஸ்ட்டு வரும்போது வந்து நீங்கள் ஆர்டிபிசிஎஸ் டெஸ்ட் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டோஸை வந்து 2 டோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேலே நாங்கள் அப்படி இப்படின்னு பேசி அலோவ் பண்ணி உள்ளே வந்தாச்சு கைஸ். மேலே வந்து ரூம் வெயிட்டிங் நமக்காக போயிட்டு ரூமில் போயிட்டு பார்ட்டி பண்ண வேண்டியதான். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திருப்பி வந்து லாக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்ன அப்படியே ஒன்று காட்டுறேன். என்ன பேசுகிறா? ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இன்னும் யாருமே இன்ட்ரோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் விஷ்ணுராஜ். நீங்கள் ஆல்ரெடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ரயிலில் பார்த்துருப்பீங்க, இன்னும் 2-3 ரயிலில் அவனை பார்த்துருப்பீங்க. இவன் தான் விஷ்ணுராஜ். ஹாய் ஹாய் ஹாய். எப்படி ரைடு எப்படி என்ஜாய் பண்ணுற?
ரைடு செம்மையா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. இன்னும் இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா இப்பவே கிளைமேட் சூப்பர். நான் மாஸ்க் வந்து இப்பதான் கழட்டினேன், என்ன வரி போட்டிருந்தேன், அது நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி மாஸ்க் வந்து கட்டாயம் கீழே கேக்குறாங்க செக் போஸ்ட்ல. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கண்டிப்பா கேக்குறாங்க. டோஸ் வந்துட்டு ரெண்டு டோஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா, கம்ப்ளீட் ஆகலன்னா அந்த ஒரு டோஸ் முடிச்சிருந்தா கூட ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் கேக்குறாங்க. சோ அதுல வந்துட்டு கோவிட் நெகட்டிவ்ங்கிற இருந்தா மட்டும்தான் அவங்க அலோ பண்றாங்க. பட் ஆனால் வந்து அலோ பண்ணுறாங்க, நிறையா எல்லா காரு பைக்லாம் போயிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே வந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, டீ ரெடியாச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களை திருப்பி ரூமுக்கு போயிட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். போகலாமா? போகலாங்க. ஓகே. இப்போ வந்து சில்வர் பார்த்துக்கிட்ட வந்தாச்சு. நைட் டைமு டைம் பார்த்தீங்கன்னா 11:30 பக்கம் ஆயிடுச்சு. வேறு லெவலில் இங்கே பாருங்க, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்குது. அப்படியே இப்போ நம்ம நேராக ஃபால்ஸ் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பலாம் கைஸ். இங்கே ரூமுக்கு எத்தனை கிலோமீட்டர் வச்சு? 7-8 கிலோமீட்டர். இன்னும் ரூமுக்கு வந்து 8 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் போயிட்டு ரூமில் போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். ஸோ அப்படியே இப்போ ஃபால்ஸ் கிட்ட போகலாம் கைஸ். இப்போ வந்து அப்படியே ஃபால்ஸ் பார்க்க உள்ளே போயிட்டுருக்கோம். இதில் வரும் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேறு லெவல், வேறு மாதிரி கைஸ். அடுத்த டைம் இந்த எமர்ஜென்சி லைட் இருக்குல்ல, அந்த லைட் வைக்கும் பேஸ் தெரிய மாட்டேங்குது. ஏன்டா இன்னும் ஸோ உங்களுக்கு வந்து சவுண்டு வேணால் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸில். ஏன்டா சவுண்டு வேணால் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ்லேருந்து விழுகிற சவுண்டு. ஸோ அப்படியே ஃபால்ஸுக்கு முன்னாடி தான் கேசிருக்கோம். உங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது, அதான் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், தெரிகிறதா? அதான் முன்னாடா சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி லேம்ப் எடுத்துகிட்டு வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபால்ஸை காட்டுறோம், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இப்போ இந்த ஃபால்ஸில் இப்போ போய் குளித்தோம் அவ்வளோதான் கைஸ். இங்கே ஆனால் செம்மையாக இருக்கும். இங்கே எந்த போடு போடுது, இப்போ லடாக் போயிட்டு வரவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே டெம்பரேச்சர் இருக்குன்ட்டு. சீனி எதனா சொல்ல விரும்புறியா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு குளிருது. ஸோ அவ்வளோதாங்க, எங்களுக்கு லைட்டாக குளிர ஆரம்பிச்சிச்சு. இனி ரூமுக்கு போயிட்டு அங்கே திருப்பி விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இருட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஹில்ஸு ரோடு ஏறி வருது, வேறு லெவலில் இருக்குது. ஆர்எக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் கியர்லேயே தான் நானே போட்டு வெளியே இழுத்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, திருப்பி ரூமில் போய் பார்ப்போம். என்னால் ரோடு வியூ எதுவுமே எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கோப்ரோனோ மட்டும் உங்களுக்கு வியூ தெரியும், பட் இதில் ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குதுன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ கிளம்புவோம். போகலாமா? போகலாங்க. அவ்வளோதான், வந்து ஃபைனலி ரூம் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வெளியே வந்து பைக் நிறுத்தியிருக்கோம். வீடு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே காலையில் காட்டுறேன், ஏன்னா எந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குதுன்னு தெரில இப்போ ஃபோனில் எடுக்கிறதுனால. ஸோ வேறு லெவலில் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி வந்தோம். கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் இருந்தது, ஏகப்பட்ட ஆஃப் ரோடு. அதுமில்ல ரெண்டு பைசன் வந்தது பாருங்க. ஐயோப்பா, அந்த வீடியோ நான் தனியாக இவன் ஃபோனில் எடுத்துருக்கோம், அதனால் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் இது. மறக்காமல் இந்த கிளைமேட் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. டிசம்பர் வரையும் செம்மையாக இருக்கும். திருப்பியும் சீசன்லாம் அதிகமாக வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்துடும் கச்ச கச்சதுன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, திருப்பி காலையில் பார்ப்போம். இந்த விலாக் இதோட நான் என் பண்ணுறேன். கேஸ் இங்கே வரேங்க. லக்கேஜ் வந்து நான் எப்படி கட்டிட்டு வந்திருக்கேன், ட்ரைபாடு. ஈவினிங் கிளம்புறதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கேஸ், அவசரவசமாக கிளம்பி வந்தோம். அதனால் உங்களுக்கு நான் என்னென்ன பேக் பண்ண, என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் இப்போ வந்து லைட்டாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரைபாடு, நம்ம ட்ரைபாடு இங்கே தூக்கிட்டு வந்தேன். நாளைக்கு வந்து 10 ஸ்டே அப்போ வந்து நம்ம டைம் லாப்ஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். அடுத்தது லக்கேஜ், லக்கேஜ் காட்டுங்க. இங்கே பாருங்க, உள்ளே லேப்டாப் பேகை வச்சு மேலே கவர்லாம் போட்டு எப்படியே எல்லாம் லாக் பண்ணியிருக்கேன். ரெண்டு பஞ்சி கார்டு போட்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில, நான் காலையில் நான் ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். எல்லாம் மலைக்கு பயந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு வந்தோம். இப்போ பாருங்க, பேகுக்கு ஒரு கவரு. ஆனால்
உள்ள வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி லேப்டாப் அது இதுன்னு இருக்குதா. ஸோ அதான் கேஸ் இவ்வளோ சேஃப்டி. ஸோ அவ்வளோதான் கேஸ் இதான் காட்டணும்னு நினச்சேன். அவ்வளோ திருப்பி காலையில் பார்ப்போம். இனி திருப்பி வந்து இங்கே கேம்ப் ஃபயர் வைக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்கோம். கட்டையிலும் இருக்குது. அப்படி கேம்ப் ஃபயர் வச்சோம்னா இடையில ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு விளாக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணணும். திருப்பி காலையில் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு எங்கே போகிறோம், பூம்பாறை போகிறோமா இல்லை மன்னனூர் போகிறோமா அப்படின்னு தெரியல. ஸோ திருப்பி காலையில் பார்ப்போம். மச்சிவா மச்சி ஜி சொல்கிறா ட்ரிப் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டா வேறு லெவலில் இருந்தது. எம்மா சும்மா தட்டு தட்டு தட்டிட்டா தட்டு தட்டு தட்டி வீட்டு வந்தாச்சு. நம்ம வண்டி அங்கே நிற்கிது வேற லெவல். பைசன் லெவலில் பைசன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. பைசன் வேற லெவலில் அப்படியே வச்சு ஓடிட்டாப்ல நாங்க அப்படியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரோடு நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா ரோடு கிளைமேட் அல்டிமேட் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ரோடு ஓகே. கிட்டத்தட்ட நம்ம ஹில்ஸ்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்னாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இழுத்துருச்சு. பக்கவா இருந்துச்சு. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் ஓகே. கிளைமேட் ஓகே. ரைனிங்ல தான் நாங்க தப்பிச்சிட்டோம். மழை வந்ததுன்னா இன்னைக்கு செத்தோம். குளிர் போட்டு நடிக்கி பழனியில அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. செக் போஸ்ட்லயும் சிறப்பா அதே மாதிரிதான் கேஸ். நீங்க வரும்போது அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து காணிக்கை கொடுத்துதான் ஆகணும். வேற கொடுத்தாகணும். கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. இந்த மாதிரி கிளைமேட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினாங்க. திருப்பி நாளைக்கு காலையில வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் செக் பண்ணலாம். 1:12:46 ஏ சரி அப்படியே பிடிச்சி வாட்ச் தி டைம் இட்ஸ் 12:46 AM ஏஎம் ஏஎம் பார்த்துக்கோங்க. வெறித்தனமாக இருக்குது கைஸ். வேற லெவல். நல்லா ரைடு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஜெயா ஜேபி ப்ரோ வாங்க. இங்கே நீங்க வாங்க. நீங்க தான் கோயின்சிடென்ஸே. வாங்க சிறப்பாக பண்ணிட்டான் வீடியோ. ஹைலைட்டே வந்து ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோவோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து நான் அந்த ஸ்மோக் டெஸ்ட் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அதில் இவர் தான் இருந்திருக்காரு. நான் அது கூட கவனிக்கல. அங்கேயும் மாஸ்கோட பார்த்துட்டு இங்கேயும் மாஸ்கோட பார்த்துட்டு எனக்கு இடையில தான் வந்து கேட்டாங்க இவர் நீ பார்த்தியா அப்படின்ட்டு. அப்போ தான் கேஸ் எனக்கு ஞாபகம் வந்தது வேற லெவல். பட் இங்கே வந்து வேற லெவலில் ஜாலியாக இன்னைக்கு ரயிலில் இருந்தோம். ஸோ திருப்பி வந்து காலையில் பார்க்குறோம் கேஸ். ஏன்னா இந்த ரூம் நல்ல கிளைமேட் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் கேம்ப் ஃபயர் பற்ற வைக்கணும். அதுக்கப்புறமேல தான் சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேச போகிறோம். ஸோ திருப்பி நாளைக்கு காலையில் ரூம் எப்படி இருக்குது, சுற்றி சரௌண்டிங் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. திருப்பி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதானே. முடிச்சலாமா? லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த நண்பர் ரொம்ப வந்து பயங்கரமாக தடவை பண்ணியிருக்காரு. வேற லெவல் கிளைமேட்டு. 20 டிகிரி பைக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி காலம் வா. இந்த அடுத்த காய் போ கிளம்பு வீட்டுக்கு போ வீட்டுக்கு கேட்க மாட்டேதியா. இதுதான் காய்ஸ் ஓவரால் வியூ. வீடு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. கேம்ப் ஃபயர் போகிறது இங்கே இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குது. வேறு முன்னாடியே கேமரா இருக்குது. ஆர்எக்ஸ் பாருங்கள் தரமாக ஏறுதான். ஆஃப் ரோடு தான் மரணம். ஆஃப் ரோடு ரஹ்மான் உள்ளார்